ஹாய் ஐஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், தளபதி 66, 67, 68 எல்லாமே வந்து ஒரே வருஷத்துலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 2022 ஆண்டில் வந்து 3 திரைப்படங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க தளபதி அவர்கள். ஸோ நடித்து கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யாருமே அதை நம்பலை. ஸோ வந்து உண்மையான நியூஸ் தான். ஸோ அதுக்கான ஆர்டிக்கலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கலையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டா இருக்கீங்க. ஸோ தளபதியோட 3 திரைப்படங்கள் வந்து 2022 வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸிமம் ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான். ஸோ அதற்கு பிறகு வந்து எல்லாத்துக்குள்ளுமே இருக்க டவுட் வந்து, ஸோ தளபதி 66, 67 யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லாத்தோட மைண்ட்லேயும் இருக்க 3 டேரக்டர்ஸ் யார் யார் தான் கேட்டு, ஒன்று வந்து அத்லி, இன்னொன்று வந்து ஏ முருகதாஸ், சாரி லோகேஷ் கனகராஜ், அதுக்கு பிறகு தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள், இல்லைனா வந்து மகிழ் திருமணி, அருண்ராஜ் காமராஜ் அப்படிங்கிற டைரக்டர்ஸ்லாம் வந்து நேம் வந்து அடிப்படுது. ஸோ வந்து இல்லை யார் கன்ஃபார்ம், ஒரு கன்ஃபார்மான நியூஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து தளபதி 66 வந்து அத்லி அவர்கள் தான் பண்ண போகிறாங்க. ஸ்ரீ தேனந்தா ஃபிலிம்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அதற்கு பிறகு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து தளபதி 67 பண்ண போகிறாங்களாம். ஸோ தளபதி 66 வந்து இந்த 2021 வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ தளபதி 67 வந்து சம்மர் ரிலீஸ்க்கு வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு தான் வந்து வெற்றிமாறனா வேறு யாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி திவாலி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல் ட்ரீட் வந்து இருக்க போகிறது. ஸோ 3 திரைப்படங்கள் வரப்போகிறது. ஸோ 3 வந்து ரொம்பவே பயங்கரமான டேரக்டர்ஸ். 3 திரைப்படத்துலையும் இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணும், மிக சீக்கிரமாக வந்து படம் முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி அந்த மேலே தெரிஞ்சுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.